வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது இந்து சமய அறநிலைத்துறை நோட்டிஃபிகேஷன் சம்மந்தமான தகவல் தான். ஸோ அதற்கு முன்பு நம்ம போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற பட்டன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனை வரும், அடுத்தடுத்த அப்டேட்ஸ் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்த்துருவோம். அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் மருதமலை, இங்கிருந்து தான் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. வேலை வாய்ப்பு அறிவிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. அடுத்து நாள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 5/3 இந்த டேட்டில் தான் வந்து நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் ஆகிடுது. கோவை மாவட்டம் பேரூர் வட்டம் மருதமலை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் மற்றும் உபக்கோயிலில் உள்ள வெளித்துறை மற்றும் தொழில்நுட்ப பணியிடங்களில் கீழ்கண்ட விவரப்படியான காலி பணியிடங்களுக்கு தகுதியுடைய 18 முதல் 45 வரை இந்து மதத்தை சார்ந்த நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஏஜ் லிமிட் 18 முதல் 45 வரையும், அதே போல் இந்து மதத்தை சார்ந்த நபர்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இது வந்து அறநிலையத்துறை அதனுடைய ஒரு ரூல்ஸ். ஸோ இதனால் வேறு மதத்தை சார்ந்தவர்கள் அப்ளை பண்ண முடியாது, அந்த விஷயத்தையும் தெரிஞ்சுக்கங்க. அடுத்து வந்து பணியின் பெயர், பணியிட எண்ணிக்கை, சம்பள விகிதம், தகுதி, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து டிக்கெட் விற்பனையாளர், டிக்கெட் செல்லர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து ஒரு காலி பணியிடம் அப்படின்னு இது இருக்குது. சம்பள விகிதம் பார்த்தீங்க அப்படின்னா 18500 to 58600 வரையும். இது பே லெவல் பார்த்தீங்கன்னா 22 வரும். இதற்கான தகுதிகள் 10வது வகுப்பு தேர்ச்சி அல்லது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அதற்கு இணையான கல்வி தகுதி பெற்றிருக்க வேண்டும். 10th class அப்படின்றத பாஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கு ஈக்குவலண்ட்டான வேறு எதுவும் பாஸ் பண்ணியிருந்தாலும் ஓகே அப்படின்றத சொல்லியிருக்காங்க டிக்கெட் விற்பனையாளருக்கு. அடுத்து வந்து அலுவலக உதவியாளர், 8வது வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும் அல்லது அதற்கு இணையானது பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பே ஸ்கேல் 15900 வரையும். இப்போ பே ஸ்கேல் பார்த்துக்கிங்க, நான் என்ன ஜாபு அதற்கான குவாலிஃபிகேஷன் அதை மட்டும் சொல்கிறேன். காவலர் 4 vacancy இருக்குது. தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் வேண்டும். ஸோ நீங்கள் வந்து 8th படிச்சிருக்கலாம், 5th படிச்சிருக்கலாம், என்ன வேணால் படிச்சிருக்கலாம். இந்த தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்க வேண்டும் அப்படின்ற எல்லா ஜாபுக்குமே உங்களுக்கு தமிழில் நீங்கள் பேசவும் தெரியணும், எழுதவும் தெரியணும், அதை வந்து படிக்கவும் தெரியணும். ஓகேங்களா, அதை தான் செக் பண்ணுவாங்க. அடுத்து திருவலகு 2 vacant இருக்குது. தமிழில் அதே சேம் இதே தான். விடுதி காப்பாளர் அதுவும் வந்து 1 vacant, அதுவும் சேம் தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். பல வேலை, இது வந்து 1 vacant. பல வேலைனா எல்லா விதமான வேலைகளும் இருக்கும். ஸோ அசிஸ்டன்ட் மாதிரி, அதுக்கு வந்து தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்க வேண்டும். ஓட்டுநர் வந்து 5 காலி பணியிடம் அப்படின்றது இருக்குது. 8வது வகுப்பு அல்லது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அதற்கு இணையான படிப்பில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். கனரக ஓட்டுநர் உரிமம் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கனரக ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் உங்களால் அதுக்கு அப்ளை பண்ண முடியாது. ஸோ அதை வந்து கம்பல்சரி ஓட்டுநர் உரிமம் அப்படின்றது வேணும். ஸோ டிரைவருக்கு தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடையாது, இது எலிஜிபிலிட்டி அது தான். ஏன்னா டிரைவர்னால் ஓட்டுநர் உரிமம் இருக்கணும், அது இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேங்களா, இதுக்கு பே ஸ்கேல் 18500 இதுவரை. அடுத்து சாரி, இதில் ஓட்டுநர்லேயே இன்னொரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், முதலுதவி சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். நம்ம வந்து ஃபஸ்ட் எய்டு சர்டிஃபிகேட் அப்படின்றத வச்சுருக்கணும். அதுக்கு தனியாக இதுவே இருக்குது, சர்டிஃபிகேட் வாங்குற இடமே இருக்குது. ஸோ ஃபஸ்ட் எய்டு ஆல்ரெடி வாங்கினவங்களுக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட் எய்டு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு குறைந்தது 1 ஆண்டு ஓட்டுநர் முன் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸும் கேட்குறாங்க, ஏன்னா ஓட்டுநர்னால் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பார்ப்பாங்க, கேட்பாங்க, அது தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அடுத்து வந்து ப்ளம்பர் கம் பம்ப் ஆப்ரேட்டர், சாரி ப்ளம்பர் கம் பம்ப் ஆப்ரேட்டரை தான் அப்படி தமிழில் எழுதியிருக்காங்க. ஓகே ஓகே, 18000 to 56000 வரையும் பே ஸ்கேல் இதுக்கு. அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களால் குழாய் தொழில் மற்றும் குழாய் பணியர் பாடப்பிரிவில் வழங்கப்படும் தொழிற்பயிற்சி நிலைய சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். தொடர்புடைய பிரிவில் 5 வருடம் அல்லது 2 வருடம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அப்ரண்டிஸாக வேலை செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மின் உதவியாளர், அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தால் வழங்கப்பட்ட மின் பணியாளர் தொழிற்பயிற்சி நிறுவன சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். மின் உரிமம் வழங்கல் வாரியத்திலிருந்து ஹச்சு சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மின் உதவியாளருக்கும் பே ஸ்கேல் பார்த்துக்கோங்க. இதற்கான எலிஜிபிலிட்டியும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணுங்கள், எலிஜிபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா, ஏன்னா கண்டிப்பாக கிடைக்கும். நிறைய பேர் வந்து இதில் போட்டி போட மாட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சது அலுவலக உதவியாளர் ப்ளஸ் காவலர் இந்த மாதிரியான போஸ்டிங் வந்து எல்லாருமே போடுவாங்க. பட் இந்த மாதிரி இப்போ நம்ம சொன்ன மாதிரியான போஸ்டிங் போட மாட்டாங்க. ஸோ முடிஞ்சால் எலிஜிபிள் இருந்துச்சு அப்படின்னா அப்ளை பண்ணுங்கள். மினி பஸ் கிளீனர், 8வது வகுப்பு அல்லது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அதற்கு இணையான படிப்பில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். மோட்டார் உத்தி பற்றி நன்கறிந்த நபர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். ஓகே, மினி பஸ் கிளீனர்னால் என்ன ஜாப்னு எனக்கு தெரில, நான் ஏதோ வேறு மாதிரி இருக்குன்னு நினச்சி படித்தேன். பட் இங்கே கொடுத்துருக்காங்கல்ல மோட்டார் உத்தி பற்றி அப்படின்னா ஏதோ சம்திங் மெக்கானிக்கல் அந்த மாதிரி நினைக்கிறேன். நான் மினி பஸ் கிளீனர்னால் ஏதோ குட்டியாக ஒரு பஸ் இருக்கும், அதுக்கு கிளீனர் போல் இருக்குதுன்னு நினச்சேன்.
பட் அந்த வேலை இல்லை. பட் என்ன வேலைன்னு எனக்கு தெரில, தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உபகோயில் அருள்மிகு உபகோயிலில் என்னென்ன ஜாப்ஸ் இருக்குன்றது, காவலருக்கு ஒன்றும் திருவள்ளுவருக்கு ஒன்றும் வேக்கன் இருக்குது, ரெண்டுத்துமே தமிழில் எழுத படிச்சிருக்கோம். ஓகே, நிபந்தனைகள் என்னென்னு பார்த்துடலாம். விண்ணப்பதாரர் 18 வயசு பூர்த்தி அடைந்தவராக 45 வயசுக்குள்ளே இருக்கணும், இந்து மதத்தை சார்ந்தவராக இருக்கணும், இறை நம்பிக்கை உடையவராகவும் இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனியாக விண்ணப்பிக்கணும், நீங்கள் எல்லா பதவிக்கும் ஒன்றும் அப்ளை பண்ண முடியாது, ஒரு ஒரு ஜாபுக்கும் தனித்தனியாக தான் அப்ளை பண்ணணும். இவ்விளம்பரம் செய்யப்பட்ட தேதிக்கு பிறகு பெறப்படும் விண்ணப்பங்கள் மட்டுமே பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படும். இந்த டேட்டுக்கு அப்புறம் தான் இதான், இன்றைக்கி டேட்டுக்கு மேலே எப்போ வேணால் போய் எடுத்துக்கலாம். விண்ணப்பத்துடன் கல்வி தகுதிக்கான சான்றிதழ் நிறையா கொடுத்துருக்காங்க பாருங்கள். கூடுதல் கல்வி தகுதிக்கான சான்றிதழ், ஆதார், வாக்காளர் அடையாள அட்டை, குடும்ப அட்டை போன்ற பிற ஆவணங்கள், அரசிதழ் பதிவு பெற்ற அலுவலரிடம் சான்றப்பம் அட்டஸ்டட் வாங்கணும் பெற்று அனுப்பப்பட வேண்டும். அட்டஸ்டட் வாங்கி தான் நீங்கள் வந்து அனுப்பணும். ஓகே, விண்ணப்பம் சரி, ஓகே, இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம எங்கே அனுப்பணும், என்ன டேட்டுக்குள்ளே அனுப்பணும் அப்படின்னு முக்கியமான தகவல் மட்டும் பார்த்துருவோம். ஸோ இங்கே ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், பணிக்கு தேர்வாகும் விண்ணப்பதாரர் பணியில் சேர வரும் நேரத்தில் விண்ணப்பதாரர் வசிக்கும் எல்லைக்குட்பட்ட காவல் நிலையத்தில் விண்ணப்பதாரர் மீது குற்றவியல் நடவடிக்கை ஏதும் இல்லை என்ற சான்றிதழ் மற்றும் அரசு உதவி மருத்துவமனையிடமிருந்து பெறப்பட்ட உடல் தகுதி சான்றிதழ் அசல் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அதாவது எந்த கேஸும் நம்ம மேலே இல்லை, அதே போல் ஃபிசிக்கலாகவும் ஃபிட்னஸாக இருக்கும், கவர்மெண்ட் டாக்டர்கிட்டருந்து சர்டிஃபிகேட் வாங்கி நம்ம வந்து கொடுக்கணும். அதை ரெண்டையும் கேட்டிருக்காங்க, அதையும் தெரிஞ்சுங்க. விண்ணப்பங்கள் அனுப்பும்போது மேல் உரையின் மீது கண்டிப்பாக விண்ணப்பிக்கும் பதவியின் பெயரை குறிப்பிட்டு நேரிலோ அல்லது அஞ்சல் மூலமாகவோ அனுப்பப்பட வேண்டும். உங்களோட பதவி என்ன, இப்போ காவலருக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா காவலர்னு மேலே எழுதணும், அலுவலக உதவியாளர்னா அலுவலக உதவியாளர்னு எழுதணும். ஒரு ஒரு ஜாபுக்கும் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அது தனித்தனி அப்ளிகேஷன் தான் போடணும். இப்போ நீங்கள் ஒரு 7 ஜாபு 10 ஜாபுக்கு அப்ளை பண்ணுறேன்னா 10 பிரிண்ட் எடுத்து 10 பேர்கிட்ட அட்டஸ்டட், 10 பேர்கிட்ட வாங்குற தேவையில்ல, ஒரே ஆள்கிட்ட 10 அட்டஸ்டட் வாங்கிக்கணும். கவர்மெண்ட் கெஜட்டட் ஆஃபீஸர்கிட்ட முன்னாடி சொன்னால அந்த அட்டஸ்டட் வாங்கி நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். நேர்முக தேர்வில் கலந்து கொள்வதற்கு எந்தவித பயணப்படியும் வழங்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர் விண்ணப்பத்தில் குறிப்பிடப்படும் கல்வி தகுதி மற்றும் பிற தகுதிக்குரிய ஆவணங்கள் அசல் சான்றிதழ் நேர்முக தேர்வின் போது கண்டிப்பாக கொண்டு வரப்பட வேண்டும் அப்படின்ற தகவலையும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ விண்ணப்பதாரர் அதாவது தப்பாக இருந்துச்சு அப்படின்னா சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும். அடுத்து வந்து இந்த காலத்துக்குள்ளே, அதாவது டேட் லாஸ்ட் டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, அதை சொல்லலை. நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவிற்குள் பெறப்படும் விண்ணப்பங்கள் மட்டுமே பரிசீலனைக்கு ஏற்றுக்கொள்ளப்படும், மேலும் தகுதியான விண்ணப்பதாரர்கள் மட்டுமே பரிசீலனைக்கு பின்னர் நேர்முக தேர்வுக்கு அழைக்கப்படுவார். அதாவது விண்ணப்பத்தில் ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா உங்களை நேர்முக தேர்வுக்கு அழைக்க மாட்டாங்க. தகுதி இல்லாத விண்ணப்பங்களுக்கு திருக்கோயிலிருந்து எந்தவித தகவலும் அனுப்பப்பட மாட்டாது. அதாவது அப்ளிகேஷன் தப்பாக போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எதுவுமே, ஏதாவது என்ன போஸ்டிங்கன்னு மென்ஷன் பண்ணலை, இல்லை உள்ளே ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா எதுவுமே பண்ண மாட்டோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர் வழங்கப்படும் சான்றுகள் அனைத்தும் சம்மந்தப்பட்ட துறைகளின் மூலம் உண்மைத்தன்மையான இது பண்ணுவாங்க. எதிராக வேறு ஏதாவது வழக்கு இருக்குது அப்படின்றத செக் பண்ணுவாங்க. உபகோயில் பதவிக்கு அது ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், பணி நியமன அரசாணை எண் 114 சுற்றுலா பண்பாடு அறநிலைகள் விதிகளுக்கு ஓகே, இது ஒன்றும் இல்லை, இது சும்மா நார்மல் தான், இதுவும் அதே தான். விண்ணப்ப படிவத்தினை, ஸோ இது முக்கியமான பாயிண்ட், விண்ணப்ப படிவத்தினை hrc.tn.gov.in என்ற திருக்கோயில் இணையதளத்திலிருந்து இலவசமாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம், அல்லது திருக்கோயில் அலுவலகத்தில் 100 செலுத்தி அலுவலக நாட்களில் அலுவலக நேரத்தில் நேரில் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் எந்த டேட்டில் வரணுன்றதை பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். சுவாமி திருக்கோயில் மருதமலை மேலே அட்ரஸ் இருக்கும், தெளிவாக என்ன பதவி என்னன்னு தெளிவாக குறிப்பிட்டு துணை ஆணையர் அல்லது செயலாணையர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில், திருக்கோயில் மருதமலை பேரூர் வட்டம் கோவை மாவட்டம் இந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும், நேரிலோ அல்லது அஞ்சல் மூலமாகவோ அனுப்ப வேண்டும். மேலும் 25 மதிப்புள்ள அஞ்சல் வில்லை ஒட்டிய சுய விலாசமிட்ட ஒப்புகை அட்டையுடன் அஞ்சல் உரையுடன் இணைத்து அனுப்ப வேண்டும் சொல்லியிருக்காங்க. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் 5/4/2024. 5/4 நமக்கு வந்து 5/3 நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, 1 மந்த் டைம், 5/4 வரையும் டைம் இருக்குது ஓகேங்களா. அந்த டைமுக்குள்ளே நீங்கள் வந்து நேரிலோ அல்லது அஞ்சல் மூலமாகவோ அனுப்பலாம் அப்படின்ற தகவலை கொடுத்துருக்காங்க. இதுக்கு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம், ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில்லப் பண்ணுறது அப்படின்றத அடுத்த வீடியோக்குள்ளே நம்ம ஃபில்லப் பண்ணியே காமிப்போம், என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.